இங்கே நான் கொஞ்சமாக காய் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், குடமுளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு. இது எல்லாமே வந்து நம்ம பன் தோசைக்காக. இங்கே வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ், அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு. இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான சட்னி செய்ய போகிறாங்க. அதை நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்குள்ளார வெங்காயத்தையும் குடமுளகாவையும் தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூள், இப்போ இதில் ஒரு கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இந்த காய் மட்டும்தான் இல்லைங்க, எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து காலிஃப்ளவர், பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதை மட்டும் தான் சேர்க்குறேன். இது மூணுமே சேர்த்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது நல்லா வேகட்டும். பன் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் இங்கே ஒரு சட்னி அரைக்க போகிறேன். இந்த சட்னி நம்ம எதுக்கு வேணாலும் சேர்த்து ஆட் பண்ணி செய்யலாங்க. தோசை, இட்லி, அப்புறம் சப்பாத்தி. இப்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு பர்பஸாக நம்ம ஏதாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த சட்னி, அதாவது தக்காளியும் நம்ம பூண்டும் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், கெட்டே போகாது. ஒரு 24 hours ஆனாலும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான சட்னி இது. ஸோ இதுக்கு வந்து நான் பச்சையாகவே இந்த தக்காளியும் இந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது தக்காளியும் பூண்டியும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போது இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளியும் பூண்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இந்த ஜார்ல தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. இது கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். போட்டது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் ஒன்று எடுத்து நச்சு பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போது இந்த மீதி தண்ணியை நம்ம சூப்புக்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸோ சூப்புக்கு நான் எடுக்கும் போது சிம்பிளாக தாங்க எடுப்பேன். ஜஸ்ட் அதில் வந்து சீரகம், கொஞ்சமாக மிளகு, அதாவது ஒரு நாலு மிளகு, ஒரு ரெண்டு பூண்டு நல்லா போட்டு தட்டி போட்டுட்டு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சு அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டோன்னு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர், ஏன்னா ரொம்ப சேர்க்க மாட்டேன், போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டோன்ட்டு. கடைசியில் நம்ம உடச்ச முட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஸ்வேர்ல் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக ஆகிடும். ஆனால் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதை மட்டும் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதை ரெசிபி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சூப்பராக வந்து எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிடலாம். இங்கே வச்சு நம்மளோட தக்காளியும் பூண்டு சட்னியும் இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு தூள் இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர், கோரியாண்டர் பவுடர், சீரகத்தூள் சேர்த்து இதை வந்து பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து கொடுங்க. இன்னும் இருக்கட்டும், நம்ம இது ரெண்டு போட்டு மூடிடலாம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற இந்த காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பூண்டு சட்னி இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் போல கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நம்ம வெங்காயம், குடமுளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். தீ இப்போ நம்ம தவளை பொறிக்க வச்சிடலாங்க. இப்போது இதில் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம பன் தோசை பண்ணிடலாம். இப்போது நான் அதுக்காக ஒரு குட்டி கடாய் எடுத்திருக்கேன். நல்லா இதில் வச்சு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க.
அப்பதான் நம்ம திருப்பும் போது நல்லா சூப்பரா வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி ஸ்டஃப்டு பன் தோசை ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ரொம்ப யம்மியான ஹெல்த்தி ஸ்டஃப்டு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி சில குழந்தைங்களுக்கு இட்லி பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு தோசை பிடிக்கும், நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நெய்யில் சுட சுட சுட்டு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வெறுப்படியே சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொட்டு உள்ள போக போக போயிட்டே இருந்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. குழந்தைங்க ஹெல்த் அப்படியே வரும்போது நம்மளால காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, அவங்களுக்கு ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம தேடி தேடி கிராக் பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இன்னைக்கு நான் கிட்ஸ் ரெசிபியில இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்ததுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டு எப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத எங்க கூட சொல்லுங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோ உங்களுக்கு நான் மீட் பண்றேன். அன்டில் பை ஃப்ரம் சந்தியா தியாகராஜன்.